ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசிக்கு காலையிலே எழுந்து பெருமாள் கோயிலுக்கு சொர்க்கத் வாசல் திறப்பு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சாமி கும்பிட்டாச்சு. ஸ்ரீரங்கம் போனோம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், அதனால் ஸ்ரீரங்கம் போகாமல் வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில்லையே சொர்க்கவாசல் திறப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டோம். அங்கேயே பிரசாதமும் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து நம்ம உழவர் சந்தையில் போய் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கணும். நாளைக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி வேணுங்கிறதுக்காக உழவர் சந்தைக்கு வந்திருக்கோம். என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். உழவர் சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு விரதத்துக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. தக்காளி காய் வந்து இத்தினோண்டு காய் தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக இது 10 ரூபான்னாங்க. ஆனால் இதை கூட்டு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நாளைக்கு போடுறதுக்கு வந்து நெல்லிக்காய் வேணுங்கிறதுக்காக சும்மா 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி வந்து அகத்திக்கீரையும் நாளைக்கு செய்யணும், அதுக்காக அகத்திக்கீரையும் வாங்கியாச்சு. இது வந்து முடக்கத்தான் வந்து தோசைக்கு போடுறதுக்காக சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சுரைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய் எல்லாமே வாங்கியாச்சு. மொச்சக்காய் வாங்கியிருக்கு, உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கு. இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி வந்து விரதத்துக்கு டிஃபன் தான் செய்யணும். இன்றைக்கி ஃபுல்லாக டிஃபன் தான் சாப்பிடணும். அதனால் என்ன டிஃபன் செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னென்ன டிஃபன் செஞ்சுருக்கோங்கிறது பார்க்கலாம். சுட சுட இட்லி. இட்லிக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். கருப்பு கொண்ட கடலை குருமா இட்லிக்கும் வச்சுக்கலாம். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை குருமா. இது வந்து குக்கரில் தான் செஞ்சிச்சு, ஒன் பாட் குருமா மாதிரி செஞ்சுருக்கோம். அடுத்தது வந்து அடை. அடைக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரவா உப்புமா. அவல் பாயசம். இது வந்து அரிசி களி. வந்து இது அரிசியை வறுத்து பொடிவாக நுணுக்கி எடுத்து வச்சுட்டு செய்கிற களி. இது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து இந்த களி செய்யணும். இதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்சுருக்க டிஃபன். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நாளைக்கு சமைக்கிறதுக்குரிய எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்துட்ட பிறகு நான் டிஃபன் செஞ்சாச்சு. டிஃபன் செஞ்சு இப்போ காலையில் சாப்பிட்டோம்னா அடுத்தது நைட்டு வந்து டிஃபன் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ரெண்டு பேருக்குரிய அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். கொண்டக்கடலை குருமா வச்சிட்டோம்னா நைட்டு சப்பாத்தி போட்டுவிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் குருமாவாக வச்சுட்டேன் சாம்பார் வைக்காமல். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, குருமா. இது வந்து அடைக்கும் செஞ்சுக்கலாம். அடைக்கி உப்புமாவுக்கெல்லாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, குருமா எல்லாம் செஞ்சுருக்கேன். அவள் வந்து பெசரி சாப்பிடுவாங்க, நான் பாயசமாக செஞ்சுட்டேன். ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சுக்கலான்ட்டு களி செஞ்சுருக்கு. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிக்குரிய வேலை எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.